நிலையான புகழுக்குரிய தூய்மை நின்ற கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சிவையும் உண்டாக கடவுளே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சிமயம் உண்டாகடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சிமையும் உண்டாக இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி, இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு நிறைந்த எனதர்மை சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு முன்பாக நாம் குழுமியிருக்கிறோம். இது இந்த பவர் ஆஃப் காட், இது யூடியூப் சேனல் வழியாக நாமும் ஒன்றாக இணைந்து ஒரே உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க குழுமியிருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் வாழ்வு தருகிற அற்புத குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய நோக்கங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கொள்ளை நோயிலிருந்தும் இந்த தொற்றிலிருந்தும் நம்மை பாதுகாத்து ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு, நிரந்தரமான அமைதிக்கு, நிரந்தரமான சந்தோஷத்திற்கு நம்மை அழைத்து செல்வாராக. இதோ வணக்கத்திற்குரியவர், ஆராதனைக்குரியவர் நம்மத்தில் இருக்கிறார். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் எழுந்தரில் இருக்கிற இந்த வேளையில் தெய்வீக அருளும் வல்லமையும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த இடமலை பட்டி புதூர் காரமல் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தில் இந்த மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமையாக இன்று நம்ம ஒவ்வொருவரும் ஒன்றாக இணைந்து இதோ இந்த ஆண்டவரை நாம் தரிசிப்போம். நற்கருணை நாதரை நாம் ஆராதிப்போம். தெய்வீக வல்லமை பொருந்திய அந்த ஆண்டவருக்கு நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபிப்போம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணப்பண்ணுகிற இந்த அற்புத குழந்தை இயேசு இடமலைப்பட்டி புது கார்மல் திருத்தலத்தில் அருள் பாலித்து வல்லமையை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புத குழந்தை இயேசு இன்றைக்கு நாம் தேடல்களோடும் கனவுகளோடும் மனபாரங்களோடும் நம்முடைய வீடுகளிலே நாம் அடங்கி போயிருக்கிற இந்த சூழலில் அவர் அதிசயங்களை நிகழ்த்தட்டும், அற்புதங்களை நிகழ்த்தட்டும். நாம் இயல்பு நிலைக்கு திரும்பி நாம் யதார்த்தமான உள்ளத்தோடு நம்முடைய அன்றாட அலுவல்களை நாம் மிக சுலபமாக செய்வதற்கு இதோ இந்த நாளிலே கூட ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தர நம் ஆண்டவரிடத்தில் சரணாகதி ஆவோமா. நாம் இருக்கிற இடத்திலேயே நாம் மண்டியிட்டு இதோ ஆண்டவரை பார்ப்போம். அந்த நற்கருணை இயேசுவை பார்த்து நாம் ஆராதிப்போமா.
நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. இது ஆண்டவரை பார்த்து சொல்லும், இயேசுவே நற்கருணைநாதரே, நீர் இல்லாத நாள் எங்களுக்கு நாளல்ல, நீர் இல்லாத வாழ்வு எங்களுக்கு வாழ்வல்ல, நீ உம்முடைய இறை பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்வு எங்களுக்கு வாழ்வல்ல, உம்முடைய ஆசீர்வாதம் கிடைக்க பெறாத வாழ்வு எங்களுக்கு வாழ்வல்ல என்று சொல்லி இந்த நற்கருணை இயேசுவை பார்த்து, இந்த நற்கருணையில இந்த வெந்நீர் அப்ப வடிவில் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இயேசுவை பார்த்து இதோ நாம் இணைந்து பாடுவோமா? நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீர்தானையாம், உண்மையின் வழியே நீரானையாம், மகிழ்வே நீராலயா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா, நற்கருணை ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், வாக்கு மாறாத இயேசுவையுமே ஆராதிக்கிறோம், நற்கருணையிலே வாசம் செய்கிற இயேசுவையுமே ஆராதிக்கிறோம், எங்களோடு வாசம் செய்கிற இயேசுவையுமே ஆராதிக்கிறோம், வாழ்வு தருகிற இயேசுவையுமே ஆராதிக்கிறோம், வல்லமையான இயேசுவையுமே ஆராதிக்கிறோம், எங்கள் உடல் உள்ளத்தில் ஒன்றிணைகிற இயேசுவையுமே ஆராதிக்கிறோம், எங்கள் வாழ்வானவரையுமே ஆராதிக்கிறோம், எங்கள் வழியானவரையுமே ஆராதிக்கிறோம், எங்களோடு பயணிப்பவரையுமே ஆராதிக்கிறோம், எங்களுக்கு முன் செல்கிற இயேசுவையுமே ஆராதிக்கிறோம், எங்களை பின்தொடர்கிற இயேசுவையுமே ஆராதிக்கிறோம், எங்களுக்கு வலப்புறம் வருகிற இயேசுவையுமே ஆராதிக்கிறோம், எங்களுக்கு இடப்புறம் வருகிற இயேசுவையுமே ஆராதிக்கிறோம், எங்களுக்கு உள்ளம் புறமும் இருந்து வழி நடத்துகிற இயேசுவையுமே ஆராதிக்கிறோம், எங்கள் உயிர் மூச்சுமே ஆராதிக்கிறோம், எங்களது எல்லாமுமானவரையுமே ஆராதிக்கிறோம்,
ஆராதிக்கிறோம் இயேசுவே. இதோ எங்களுடைய வளர்ச்சியிலே தளர்ச்சியிலே எங்களுடைய எழுச்சியிலே எங்களோடு இருக்கிற இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் வீழ்ந்து விடுகிற நேரத்திலே பக்கபலமாக இருக்கிற இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களது இறப்பின் தருவாயிலே நாங்கள் துன்ப துயரங்களை அனுபவிக்கிற நேரத்திலே, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கிலே நாங்கள் வீழ்ந்து கிடக்கிற நேரத்திலே, வாழ்க்கையிலே சரிந்து விழுகிற நேரத்திலே எங்களை தூக்கி விடுகிற இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். வல்லமை பொருந்திய இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே எங்கள் இதயத்திலே வாழுகிற தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எங்களுக்காக கண்ணீர் சிந்திய இயேசுவே, எங்களுக்காக அவமானங்கள் பட்ட இயேசுவே, எங்களுக்காக மானம் இழந்த இயேசுவே, எங்களுக்காக உயிரை ஈந்த இயேசுவே, எங்களுக்காக தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்த இயேசுவே, எங்களுக்காக உயிரை கொடுத்த இயேசுவே, இந்த கல்வாரி மலையில தன்னம் தனியாக விண்ணுக்கு மண்ணுக்கு இடையில தன்னை அர்ப்பணித்த இயேசுவே, இந்த வாழ்வு நலம் பெற, இந்த உலக மக்களுடைய வாழ்வு செழிக்க, இந்த உலக மக்களுடைய வாழ்வு வளமானதாக ஆரோக்கியமானதாக இருக்க தமையே அர்ப்பணித்த இயேசுவே, இதோமே நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமையாக இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து கரம் கூப்பி கைகள் எழுப்பி உம்மை ஆராதிக்கிறோம். எங்களது புகழ்ச்சி பலியை நீர் ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? எங்களது நன்றி காணிக்கை நீர் ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? நன்றி உணர்வோடு உம்முடைய பாதத்திலே நாங்கள் மண்டியிட்டு ஜெபிக்கிறோம், கரங்கள் உயர்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. இதோ இந்த ஆலயத்திலிருந்து உமது வல்லமையான ஆசீர்வாதங்கள் எங்களது இல்லங்களுக்கு வந்து சேர வேண்டும் அப்பா. உமது ஆசீர்வாதமான கதிர்வீச்சுக்கள் எங்களை சென்றடைய வேண்டும் அப்பா. இதோ நாங்கள் முழுமையாக குணமடைய வேண்டும். இந்த தொற்று நோயிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த விதமான கொள்ளை நோயும் எங்களை அணுகாதிருக்க இயேசுவே எங்களை நீர் அரணும் கொட்டையுமாக இருந்து நீர் பாதுகாத்தருள் மண்டவரே. இதோ இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்த உமது வல்லமையான கிருபைக்காக, உமது வல்லமையான ஆசீர்வாதங்களுக்காக, உமது உடனிருப்பிற்காக, உமது பராமரிப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் புகழ்ச்சி பலி செலுத்துகிறோம் அப்பா. எங்களது நன்றி பலியை நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்களது புகழ்ச்சி பலியை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதித்து நன்றி புகழ் பாக்கள் பாடுகிறோம் அப்பா. இதனாலில எங்களது உள்ள குமுறல்களை உம்மை நோக்கி நாங்கள் எழுப்ப நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களது மனவேதனையை இந்த நாளில உம்மிடத்தில் கொட்டி தீர்க்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களது கவலைகளை, எங்களது கண்ணீரை உம்முடைய பாதத்தில நாங்கள் விட்டு விட்டு சொல்ல வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை நீர் ஆசீர்வதிக்க மாட்டாயா? எங்களை நீர் அரவணைக்க மாட்டாயா? இதோ மகனே மகளே, என்னிடத்தில் வந்து அடைக்கல முகை என்று சொன்னவரே, என்னிடத்தில் வந்து தஞ்சமடை என்று சொன்னவரே, என்னிடத்தில் வந்து என்னுடைய மார்போடு உன்னை நான் அணைத்துக் கொள்கிறேன், என்னை நோக்கி ஓடோடி வா என்று சொன்னவரே, இதோ இந்த சிறு பிள்ளைகளைப் போல நாங்கள் இன்றைக்கு ஓடோடி வருகிறோம். நொறுங்கிய உள்ளத்தினராய் இன்றைக்கு நாங்கள் ஓடோடி வருகிறோம். குற்றம் உணர்ந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஓடோடி வருகிறோம். எங்களுடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக உம்மை நோக்கி ஓடோடி வருகிறோம். நாங்கள் செய்த அக்கிரமங்களை, நாங்கள் செய்த அநாகரியங்களை, நாங்கள் செய்த முகம் சுளிக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நாங்கள் தவறு என்று உணர்ந்தவர்களாக உம்மை நோக்கி நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் அப்பா, எங்களை மன்னித்தருளும் அப்பா. மகனே நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லும் அப்பா. மகளே நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லும் அப்பா. இதோ நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த குற்றங்கள், எங்களது சுய நலத்தினாலே விளைந்த அந்த காரியங்களை எல்லாம் இந்த சூழ்நிலைகளில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களது பலவீனங்கள், எங்களது ஆசைகள், எங்களது பேராசையினாலே இன்றைக்கு நாங்கள் வீடுகளில் முடங்கி கிடக்கிறோம் அப்பா. இதோ இந்த மனிதர்களை நேசிக்க நாங்கள் தவறிவிட்டோம், மனிதர்களை அன்போடு பார்க்க தவறிவிட்டோம், மனிதர்களை பாசத்தோடு அரவணைக்க தவறிவிட்டோம். எங்களுக்கு வாழ்க்கையில பணம், பதவி, பட்டம் என்று சொல்லி ஓடோடி இந்த பொண்ணையும் பொருளையும் தேடுவதிலே நாங்கள் முனைப்போடு இருந்திருக்கிறோம் அப்பா. இதோ இந்த நாளிலே கூட நாங்கள் செய்த அந்த செயல்களுக்காக மனம் வருந்துகிறோம்.
எங்களுடைய அந்த பலவீனங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் இயேசுவே நாங்கள் மனம் மாறியவர்களாக குற்றம் உணர்ந்த உள்ளத்தினராக இன்றைக்கு உம்முடைய பாதத்திலே நாங்கள் மண்டியிட்டு ஜெபிக்கிறோம் ஓடோடி வந்து இயேசுவே எங்களை மன்னியும் இயேசுவே எங்களை அரவணையும் என்று சொல்லி உம்மை நாங்கள் உம்முடைய பாதத்தை கட்டி அணைத்தவர்களாக வந்திருக்கிறோம் எங்களது இயேசுவே நற்கருணை ஆண்டவரே அப்பா பிதாவே எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா எங்களது பாவங்களை மன்னியும் அப்பா இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றும் அப்பா இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்பா இயேசுவே எங்களுக்கு நெருக்கமானவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் எங்களது இரத்த பந்தத்தை இழந்திருக்கிறோம் பாசத்திற்குரியவர்களை இழந்திருக்கிறோம் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களை எல்லாம் இழந்து தவிக்கிறோம் தெரிந்தவர்களை எல்லாம் இழந்திருக்கிறோம் இந்த சமூகத்திலே நல்ல காரியங்களுக்காக உழைத்தவர்கள் இந்த சமூகத்திலே சமத்துவத்திற்காக பாடுபட்டவர்கள் மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர்கள் என நல்ல உள்ளங்கள் நண்பர்கள் என அத்தனை பேருமே இன்றைக்கு நாங்கள் இழந்து நிற்கிறோம் அப்பா நாங்கள் யாரிடத்திலே செல்வோம் நாங்கள் ஆறுதலுக்காக யாரிடத்திலே செல்வோம் மன தேற்றுதலுக்காக நாங்கள் யாரிடத்திலே செல்வோம் இயேசுவே நீர் ஒருவரை எங்களுக்கு நீர் ஒருவரை எங்களுக்கு எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யார் இருக்கிறா எங்களுக்கு சொத்துன்னு சொல்லிக்க யார் இருக்கிறா நாங்கள் தான் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே எங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம் என்று நினைக்கிறோமோ எல்லோரையும் இழந்து விட்டோமே இன்னைக்கு யாரெல்லாம் எங்களுக்கு வாழ்விலே தேவை என்று நினைக்கிறோமோ அவர்களில் பலரை நாங்கள் இழந்து விட்டோமே இதோ கண்ணீரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குமுறலோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதோ இன்றைக்கு கூட நாங்கள் நம்பிக்கை இழக்கவில்லை ஆண்டவரே எங்களது விசுவாசம் வீண் போகவில்லை ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கை குன்றி போகவில்லை ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கை நீர் எங்களை பாதுகாப்பீர் என்ற ஒரு நம்பிக்கை நீர் எங்களை அரவணைப்பீர் என்ற ஒரு நம்பிக்கை நீர் எங்களை தேற்றுவீர் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு எங்களை ஒன்றாக உமக்கு முன்பாக சேர்த்திருக்கிறது இயேசுவே எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா எங்கள் மீது இரக்கம் வையுங்கப்பா நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் இயேசுவே எங்களால் தங்க முடியவில்லை ஆண்டவரே மக்கள் படுகிற வேதனை வீடுகளில் பூட்டப்பட்டிருக்கிற நிலைமை தனிமையிலே அடைபட்டிருக்கிற நிலைமை வீட்டை விட்டு வெளிவர முடியாத சூழ்நிலை இயல்பான வாழ்விற்கு திரும்ப முடியாத சூழ்நிலை பண காசு பிரச்சனை வயிற்று பசியோடு வாழக்கூடிய சூழல் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீர் மாற்றிவிடும் இயேசுவே நீர் மாற்றிவிடுவீர் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த அஞ்சலியை இந்த ஆராதனையை இந்த புகழ்ச்சி பலியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா எங்களை ஆசீர்வதியும் அப்பா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமல்ல நற்கருணை ஆண்டவரே அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் வாழ்வில் மையமானவரே எங்கள் வாழ்விலே எல்லாமுமானவரே இது இந்த நாளில நாங்கள் எதை எதையோ தேடி அலைந்து எங்களுடைய அமைதிக்காக சந்தோஷத்திற்காக நிம்மதிக்காக எல்லாவற்றையும் இன்றைக்கு இழந்தவர்களாக நீர் ஒருவரே சொந்தம் என்று நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் நீர் ஒருவரே சொத்து என்று நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் காரணம் நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறீர் காரணம் எங்களை விட்டு நீர் விலகாத தேவனாக இருக்கிறீர் எங்களது விசுவாசத்தை அதிகப்படுத்தும் ஆண்டவரே உம்மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இந்த நாளில் அதிகப்படுத்தும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கவும் நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை விசுவாசிக்கவும் நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை சுவாசிக்கவும் ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே தாரும் அப்பா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இணைந்து பாடுவோமா இயேசுவே
கூட எல்லோரும் இணைந்து இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே,
இதோ இந்த நாளில் இந்த மாதத்தினுடைய இந்த முதல் வியாழக்கிழமை இன்று அற்புத குழந்தை இயேசுனுடைய இந்த நவநாள் ஜெபத்திலும் தெய்வீக வல்லமையான இந்த திருப்பலியிலும் குணமளிக்கக்கூடிய இந்த ஆராதனை அபிஷேக வழிபாட்டிலும் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாளாக அமைய கடவதாக, இந்த நாள் ஒரு புது எழுச்சியினுடைய புத்துணர்ச்சியினுடைய அடையாளமாக அமைய கடவதாக. இன்றைக்கு உலகமே அடங்கி கிடக்கிறது, உலகமே ஏங்கி கிடக்கிறது, இந்த உலகமே தவித்து கிடக்கிறது, இந்த உலகமே சொல்ல முடியாத அளவிற்கு வருத்தத்தையும் ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகமே தனிமையையும் வெறுப்பையையும் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறது, சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கிற இந்த நாளில் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆறுதலாக வரட்டும். இந்த நற்கருணை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு தேற்றுதலாக வரட்டும். நம்முடைய போராட்டங்களெல்லாம் ஒரு முற்றுக்கு முடிவுக்கு வரட்டும். நம்முடைய எல்லா விதமான மனக்குமுறல்களுக்கும் ஆண்டவர் இயேசு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கட்டும். இதோ வெகு விரைவில் நாம் தேடக்கூடிய அந்த அமைதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நாம் தரும்படிக்கு ஆண்டவனுக்கு அருள் புரிவாராக. இதோ யோவான் செய்தி 16:22 அந்த இறை வார்த்தை நமக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இதோ நீங்கள் கொண்டிருந்த அந்த மகிழ்ச்சி, நீங்கள் கொண்டிருந்த அந்த சந்தோஷத்தை யாரும் உங்களிடமிருந்து பறித்து விட முடியாது, உங்கள் சந்தோஷம் உங்களிடத்தில் திரும்பி வந்து சேரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இறை வார்த்தைக்கு செவிமெடுப்போமா? யோவான் செய்தி 16:22 இறை வார்த்தை வாசியுங்கள். இப்போது நீங்களும் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. இதோ ஆண்டவர் ஒரு நம்பிக்கை மிகுந்த ஒரு வார்த்தையை நமக்கு தருகிறார் அல்லவா. இதோ நாம் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தோம், உறவில் இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், ஒன்றாய் வாழ்ந்தோம், ஒன்றாய் சேர்ந்து உண்டோம், ஒன்றாய் சேர்ந்து பல இடங்களுக்கு சென்று நம்முடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டோம், உறவுகளை சம்பாதித்து கொண்டோம். ஆனால் இன்றைக்கு எல்லா விதமான மகிழ்ச்சியையும் நாம் இழந்தவர்களாக நாம் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அடைபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமூக இடைவெளியை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இது முகமுடியை அணிந்துவிட்டு முகக்கவசங்களை அணிந்தவர்களாக நாம் முகத்தை பார்த்து சிரிக்கக்கூட முடியாதவர்களாக, பார்க்கக்கூட முடியாதவர்களாக, ஒரு விதமான ஏக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் மகிழ்ச்சி உங்களை வந்து சேரும், உங்கள் சமாதானம் உங்களை வந்து சேரும், நீங்கள் தேடுகிற நிம்மதி உங்களை வந்து சேரும், உங்களது குடும்பத்திற்கு நீங்கள் தேடுகிற அந்த ஆறுதல் உங்களை வந்து சேரும். இதோ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் இழந்து விட்டீர்களா? உங்களது பாசத்திற்குரியவர்களை நீங்கள் இழந்து விட்டீர்களா? இரத்த சொந்தங்களை நீங்கள் இழந்து விட்டீர்களா? இதோ நல் மதிப்பிற்குரியவர்களை நீங்கள் இழந்து விட்டீர்களா? இந்த சமூகத்தினை மிக முக்கியமான மனிதர்களை நீங்கள் இழந்து விட்டீர்களா? நீங்கள் தவிக்கிறீர்களா? இதோ உங்களது துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாறும், உங்களது கவலைகள் எல்லாம் உங்களது கண்ணீர்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக இன்றைக்கு மாற இருக்கிறது. நாம் இழந்த அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் இந்த நாளிலே அபரிமிதமாக பன்மடங்காக அவர் நமக்கு தர இருக்கிறார். இந்த சந்தோஷத்தை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய உரிமையை வேறு யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது, வேறு யாராலும் பறித்து கொள்ள முடியாது என்று ஆண்டவரே இந்த நாளிலே சொல்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இதோ ஆண்டவர் இயேசு மேலுமாக சொல்கிறார், மத்தேயு நற்செய்தி 11:28-30 நாம் அதிகமாக கேட்ட அந்த ஒரு வார்த்தைகள் தான் அது. இந்த காலத்திற்கு ஆறுதலின் வார்த்தைகளாக நமக்கு அமையட்டும். இதோ நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். நாம் கவலைகளினாலே, கண்ணீரினாலே, போராட்டங்களினாலே மனம் உடைந்து போயிருக்கிறோம் அல்லவா. எனது அருமை மகனே, மகளே, என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாசகத்திற்கு செவிமெடுப்போமா? மேலும் அவர், பெருஞ்சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம்,
என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. இதோ ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து இந்த நாளில் ஒரு ஆறுதலின் தெய்வமாக, ஒரு இரக்கத்தின் தெய்வமாக, அரவணைப்பின் தெய்வமாக நமக்கு முன்பாக இருக்கிறார். மகனே, நீ நொறுங்குண்டு இருக்கிறாய், நீ கவலைப்பட்டு வீட்டுகளில் முடங்கி போயிருக்கிறாய், நீ கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், தூங்காத இரவுகளை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய், நீ புரண்டு புரண்டு படித்து கொண்டிருக்கிறாய், மனபாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், கனத்த இதயங்களோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே, கவலைப்படாதே, ஓடோடி வா, என்னிடத்தில் வந்து நீ அடைக்கலம் புகுந்துகொள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே கூட நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். அந்த ஆண்டவரை பார்த்து, அந்த ஆசீர்வாதமான இயேசுவை பார்த்து, அந்த குணப்படுத்துகிற வல்லமை தருகிற இயேசுவை பார்த்து, இயேசுவே நன்றி என்று சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு வல்லமை, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து சொல்லலாமா? இந்த உலகத்தில் 1000 பேரை நாங்கள் பார்த்தாலும், இந்த உலகத்தில் 100,000 பேரை நாங்கள் பார்த்தாலும், உம்மை விட அழகு வேற யாருமே இல்லை. இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனையோ உறவுகளை பார்த்தாலும், இந்த உலகத்தில் எத்தனையோ சூழ்நிலைகளை சந்தித்தாலும், உம்மை விட பெருசு வேற ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? 1000 பார்த்தாலும், கோடி ஜனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. பாருங்க, இயேசுவை பாருங்க, எவ்வளவு அழகானவராக இருக்கிறார், எவ்வளவு அழகானவராக இருக்கிறார். அவர் நமக்காக அவர் பாடுபட்ட ஒவ்வொரு காயங்களும் அழகாக இருக்கிறது, நமக்காக அவர் சிந்திய ஒவ்வொரு வியர்வை துளிகளும் அழகாக இருக்கிறது, நமக்காக அவர் சிந்திய ஒவ்வொரு இரத்த துளிகளும் அழகாக இருக்கிறது. அழகு என்பதற்கு இலக்கணம் இயேசு மட்டுமே. இதோ இந்த நற்கரணில் இருக்கிற இயேசுவை பார்த்து, நாங்கள் 1000 பார்த்தாலும், கோடி ஜனங்கள் பார்த்தாலும், உம்மை விட அழகு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஆராதித்து துதிப்போமா? ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி ஜனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. 1000 பார்த்தாலும், கோடி ஜனம் இருந்தாலும், இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்த போதும் நீங்க கொடுக்கலையே, அடமானு சமரந்த நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. 1000 பார்த்தாலும், கோடி ஜனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. 1000 பார்த்தாலும், கோடி ஜனம் இருந்தாலும், இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. தனிமையில் நாழுதத நீர் மறக்கலையே, காசு
காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடஞ்சி போய் கிடந்தேன், நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன், என்னை ஓட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டு விழிக்கலே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டு விழிக்கலே. நான் உங்களை மறந்த போதும் நீ என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்த போதும் நீங்க விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்த நீங்க என்ன துக்க மறக்கலையே. உமை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. கரங்களை தட்டி உமை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆண்டவர் இயேசுவை பாடி புகழ்வதற்கு நன்றி சொல்வதற்கு ஒரு நாவு பத்தாது, கோடி நாவுகள் வேண்டும். அந்த அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்வில் அள்ளித்தரக்கூடிய மனிதராக இருக்கிறார். இதோ நம்முடைய குடும்பங்களிலே நாம் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து தனிமையிலே தவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த ஆழமான ஆசீர்வாதமான அந்த உசிரை நமக்கு இன்னைக்கு தந்திருக்கிறார் இல்லையா, அதுவே நாம் ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நாம் கருத வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுக்கே ஸ்தோத்திரம். இதோ எத்தனையோ மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இந்த நோய்க்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இறந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் இன்றைக்கு காதுகளிலே கேட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலை நம்ம எழுந்த உடனே நம்முடைய தொலைபேசியை பார்க்கிற பொழுது, நம்முடைய அலைபேசியை பார்க்கிற பொழுது, இன்னும் தொலைக்காட்சி பெட்டிகளை நாம் பார்க்கிற பொழுது இறப்பு செய்திகள் நமக்கு நெஞ்சுக்கு நெருப்பமானவர்களை ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கிற சூழலில் கூட ஆண்டவர் இயேசு என்று நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறார், நமக்கு இந்த ஒரு உசிரை கொடுத்திருக்கிறாரு. அது ஆண்டவரை பார்த்து இயேசுவே உம்மை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி கரங்கள் தட்டி பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எத்தனையோ மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், உசுருக்காக மருத்துவமனைகளை போராடி கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக நாங்கள் மண்டியிட்டு ஜெபித்திருக்கிறோம், திருப்பலியிலே ஜெபித்திருக்கிறோம், ஜபமாலையிலே ஜெபித்திருக்கிறோம், குடும்ப ஜெபத்திலே ஜெபித்திருக்கிறோம், நாங்கள் தனித்திருந்து ஜெபித்திருக்கிறோம். எங்களது ஜெபத்திற்கெல்லாம் நீ செவிமடுத்து எத்தனையோ மனிதர்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ மனிதர்கள் இன்னும் சாவினுடைய விளிம்பிற்கு சென்றாலும் நீர் அவர்களுக்கு உயிர் கொடுத்து இன்றைக்கு அவர்கள் மகிழ்வோடு வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை தந்தவரே, இதோ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை அள்ளி அரவணைக்கிறோம் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். கரங்கள் தட்டி பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை ஆராதிப்பேன் அழகே,
என்னை மன்னிக்க வந்த அழகே என்று பாடாமல் உம்மை அள்ளி அணைப்பின் அழகே என்று சொல்லி பாடும். இந்த வார்த்தையில் என்னை மன்னிக்க வந்த அழகே என்று சொல்லி இருக்கிறது. உம்மை அள்ளி அணைப்பின் அழகே என்று சொல்லி ஆண்டவரை ஒரு குழந்தையாக பாவித்து, ஆண்டவரை நெஞ்சிக்கு நெருக்கமானவராக பாவித்து இந்த வேளையிலே கரங்கள் தட்டி பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே என்று சொல்லி பாடுவோமா? கரங்கள் தட்டி உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே, ஆராதிப்பேன் அழகே, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே, ஆராதிப்பேன் அழகே, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே. இயேசுவே நன்றி, வாக்குமாராத இயேசுவே நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை அள்ளி அரவணைக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்க ஒரு கோடி நாவுகள் போதாது இயேசுவே. எங்கள் வாழ்வில உடன் இருக்கிற இயேசுவே, எங்களோடு பயணிக்கிற இயேசுவே, எங்களை கை தூக்கி விடுகிற இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி ஜனங்கள் பார்த்தாலும், உம்மை விட அழகே இந்த உலகத்திலே இல்லை அப்பா. உம்மை விட அழகே இந்த பூலகிலே இல்லை ஆண்டவரே. உம்மை விட அழகே நீர் படைத்த எதிலும் இல்லை ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பே அழகே, உம்மை அள்ளி அணைப்பே அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே, ஒரு நாவு பத்தலையே, ஒரு நாவு பத்தலையே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, யோபு புத்தகம் 5:11 இறை வார்த்தை நம்மை தேற்றக்கூடிய ஒரு இறைவார்த்தையாக இருக்கிறது. நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும், யோபுனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாம் யோபுவுக்கு முன்பாக ஒரு கஷ்டமே இல்லை, ஒரு துன்பமே இல்லை. அவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்தார். அந்த அவர் வாழ்ந்த சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டவராக, அவருடைய குடும்பத்திலிருந்து துரத்தப்பட்டவராக, ஒரு அவருடைய நம்பிக்கை உச்சகட்டமாக இருந்த போதிலும், அவர் இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த விட்டப்பட்ட ஒரு மனிதராக, உடலெல்லாம் நோய், உடலெல்லாம் தொற்று, உடலெல்லாம் இன்னும் சகிக்கக்கூடிய முடியாத அளவிற்கு வேதனையோடு அவர் இருந்த போதெல்லாம் அவர் ஆண்டவரை கைவிடவில்லை. அவர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த விசுவாசத்தை விடவில்லை. அவர் இயேசுவை, அவர் அந்த தெய்வத்தை, அவர் யாவை இறைவனை, அவரை படைத்த இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். இது இன்றைக்கு கூட நாமும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ கூடிய நோய்க்கு நாம் ஆளானாலும், பாதிக்கப்பட்டிருந்தாலும், நம் ஆண்டவரை விட்டுவிடவில்லை, நம்முடைய இயேசுவை விட்டுவிடவில்லை, அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் இழந்து விடவில்லை. இது இந்த நாளில் நழுது புலம்புவோரை ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு அருமையான நம்பிக்கை வார்த்தை நாம் வாசிப்போமா? யோபு புத்தகம் 5:11 இறை வார்த்தை. அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார், அழுவோரை காத்து உயர்த்துகின்றார். அழுவோரை காத்து உயர்த்துகின்றார். நாம் அழுது கொண்டிருக்கிறோம், நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், நாம் கண்ணீரோடு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பொறுமையாக இருங்கள், ஆண்டவரை நோக்கி நீங்கள் மன்றாடுங்கள், ஆண்டவரிலே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். திருப்பாடல் 27:1 ஆண்டவர் இவ்வாறாக சொல்கிறார், நானே உங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லி. நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? இயேசுவே, நீரே எனக்கு அடைக்கலம், நீரே எனது புகலிடம், நீரே எனது கேடயம், நீரே எனக்கு எல்லாமாக இருக்கிறே, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? திருப்பாடல் 27:1 சகோதரர் வாசிக்க, நாம் அவர் வாசிக்க வாசிக்க திரும்ப சொல்லுவோம்.
ஆண்டவரே ஆண்டவரே என் ஒளி என் ஒளி அவரே என் மீட்பு அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் ஆண்டவரே என் உயிரின் அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் அருமையான வார்த்தைகள் யாரை கண்டு நம்ம பயப்படணும் யாரை கண்டு அஞ்சணும் இந்த கொரோனா நோய் கொள்ளை நோய் தான் தொற்று நோய் தான் இந்த நோயை கண்டு நாம் அஞ்சி நடுங்க தேவையில்லை நாம் பயப்பட தேவையில்லை நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்மை நாமே பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து விட்டு இன்றைக்கு சமூகம் தரக்கூடிய படித்தவர்கள் மருத்துவர்கள் தரக்கூடிய இந்த அரசு தரக்கூடிய அந்த நெறிமுறைகளையெல்லாம் நாம் கொஞ்சம் கடைபிடித்து நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற பொழுது இந்த கொள்ளை நோய் பறந்துவிடும் இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் இந்த உலகத்தை விட்டு பறந்துவிடும் நாம் மீட்கப்பெறுவோம் நாம் பாதுகாக்கப்பெறுவோம் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் நமக்கு கேடயமாக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரை புகழ்வோமா கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க மரியே மேலுமாக திருப்பாடல் 55:22 நமக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது நம்முடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் போட்டு விடுகிற பொழுது நம்முடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவரிடத்தில் போட்டு விடுகிற பொழுது நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் அவர் எடுத்துக்கொண்டு நாம் தேடுகிற மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரவல்லவராக இருக்கிறார் இறைவார்த்தைக்கு செவிமொடுப்போமா திருப்பாடல் 55:22 ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார் ஆண்டவர் மேல் நம்முடைய கவலைகளை எல்லாம் போட்டு விடுகிற பொழுது அவர் நமக்கு ஆதரவளிப்பார் இந்த சூழ்நிலைகளில் நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஒருவர் மற்றவரை குறித்து பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய பேச்சுகள் கூட மேலுமாக கவலைக்கு அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது கவலைக்கு மேல் கவலை அதிகரித்து கொண்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருக்க வேண்டும் நாம் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு நமக்காக இருக்கிறார் நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டும் நாம் எதை குறித்து அஞ்ச வேண்டும் இது ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு ஒரு புகழ்பாடல் பாடுவோமா ஆண்டவரே நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல இயேசுவே நீங்கள் இருக்கையில் நாங்கள் எந்த விதமான வருத்தங்களுக்கும் ஆளாவதில்லை ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க நல்ல ஒரு உற்சாகமான ஒரு பாடல் நம் கரங்கள் தட்டி இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லைன்னு சொல்லுவோமா இயேசுவை பார்த்து சொல்லுவோமா எல்லாம் நல்ல உற்சாகமாக கரங்கள் தட்டி இயேசுவை பார்த்து நீங்கள் இருக்கிறீங்க நாங்கள் ஏன் சோர்ந்து போகணும் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க நாங்கள் ஏன் நொறுங்கி போகணும் நாங்கள் ஏன் வீட்டுக்களை அடங்கி கிடக்கணும் நாங்கள் ஏன் எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு நாங்கள் கவலைப்பட்டு கிடக்கணும் இழந்த எல்லாத்தையும் நீங்கள் தருவீங்க ஆண்டவரை சந்தோஷமாக உற்சாகமாக கரங்கள் தட்டி பாடுவோமா கரங்கள் தட்டி உற்சாகமாக இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போறதில்லை இருக்கையில நாங்க சோர்ந்து போறதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போறதில்லை ஒருமுறை கூட இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போறதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போறதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போறதில்லை எனது அழகெல்லாம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே
எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போறதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போறதில்ல. எனது வாழ்வோ நீங்க தானே, எனது எல்லாமோ நீங்க தானே. எனது வாழ்வும் நீங்க தானே, எனது எல்லாமும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போறதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போறதில்ல. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கரங்கள் தட்டி இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போறதில்ல. 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 இயேசுவே நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம். நீங்க எங்களோடு இருக்கிறீங்க, எங்க வலப்புறத்தில் இருக்கிறீங்க, எங்களுக்கு உள்ள புறம் இருக்கிறீங்க. நாங்க சோர்ந்து போக மாட்டோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போறதில்ல. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்வீங்க. எங்க பிள்ளைங்களை எல்லாம் நீங்க பாத்துக்குவீங்க, எங்க குடும்பத்துல உள்ளவங்களை பாத்துக்குவீங்க, எங்க பேர குழந்தைகள் எல்லாம் நீங்க பாத்துக்குவீங்க, எங்க குடும்பத்துல நோயாளிகளை பாத்துக்கொள்வீங்க, எங்க குடும்பத்துல கஷ்டப்படுகிற பிள்ளைங்களை பாத்துக்கொள்வீங்க, எங்க குடும்பத்துல இந்த கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிற எல்லாரையும் நீங்க பாத்துக்குவீங்க, எங்க குடும்பத்துல இந்த கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று குணமடைந்த எல்லாரையும் நீங்க பாத்துக்குவீங்க, எங்களது பக்கத்து வீட்டுல உள்ளவங்களை நீங்க பாத்துக்குவீங்க, எங்களை சுத்தி வாழக்கூடிய எல்லாரையும் பாத்துக்குவீங்க, எங்க தெருக்கல்ல உள்ளவங்களை பாத்துக்கொள்ளுவீங்க, எங்க ஊர்ல உள்ள எல்லாரையும் நீங்க பாத்துக்குவீங்க, எங்க அன்பியத்துல உள்ளவங்களை பாத்துக்குவீங்க, எங்க பங்குல உள்ள எல்லாரையும் பாத்துக்குவீங்க, எங்க பங்கு தந்தை இன்னும் பங்குக்காக உழைக்கிற அத்துறை நிர்வாகிகள் எல்லாரையும் நீங்க பாத்துக்குவீங்க, அன்பியத்திற்காக உழைக்கிற அத்துறை ஒருங்கிணைப்பாளர்கள், அன்பிய தலைவர்கள் உள்ளிட்ட அத்துறை பொறுப்பாளர்களை நீங்க பாத்துக்குவீங்க, இந்த திருச்சியை நீங்க பாத்துக்குவீங்க, இந்த தமிழகத்தை நீங்க பாத்துக்குவீங்க, எங்க இந்திய தேசத்தை நீங்க பாத்துக்குவீங்க, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நீங்க பாத்துக்குவீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போறதில்ல. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு ஹல்லேலூயா இயேசுவுக்கு ஹல்லேலூயா இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் நற்கருணை ஆண்டவரே நன்றி எங்கள் உள்ளத்தில் வாழ்கிற இயேசுவே நன்றி எங்களை பார்க்கிறவரே நன்றி எங்களை தொடுகிறவரே நன்றி எங்களது கவலைகளை பார்க்கிற இயேசுவே நன்றி எங்களது கண்ணீரை பார்க்கிற இயேசுவே நன்றி எங்களுக்கு சுகம் தருகிற இயேசுவே நன்றி எங்களுக்கு பலன் தருகிற இயேசுவே நன்றி எங்களோடு வாசம் செய்கிற இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க பிள்ளைகளே இது ஆண்டவர் இயேசு நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாக இருக்கிறார் திருப்பாடல் 46:1-3 அற்புதமாக நமக்கு சொல்கிறது செவிமெடுப்போமா திருப்பாடல் 46:1-3 நம்மோடு வாழும் கடவுள் கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார் இடுக்கனுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருங்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை ஆண்டவர் அவரை பார்த்து நாம் சொல்லுவோம் ஆண்டவரே எங்களுக்கு அச்சம் என்பது இல்லை எங்களுக்கு நடுக்கம் என்பது இல்லை எவ்வளவோ நாங்கள் போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம் எத்தனையோ பிரச்சனைகளை சவால்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் இந்த கொரோனா நோயினுடைய இந்த முதல் அலையை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் இந்த கொரோனா நோயினுடைய இரண்டாவது அலைக்கு இன்றைக்கு நாங்கள் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த கொரோனா நோயினுடைய மூன்றாவது அலையும் வரும் என்று சொல்லி நாங்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு இடையிலும் கூட இந்த கருப்பு பூஞ்சை வெள்ளை பூஞ்சை மஞ்சள் பூஞ்சை என்று சொல் பல்வேறுபட்ட நோய்கள் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக கிளம்பிக்கொண்டு எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தாலும் இயேசுவே நீர் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வீறு கொண்டு எழுகிறோம் எந்த மலையோ குன்றுகளோ எங்களை தாக்காது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் நன்றி இயேசுவே இரண்டு கொரிந்தியர் 2:3-5 வாசியுங்கள் ஆண்டவர் எவ்வளவு இந்த நாளிலே நம் மீது இரக்கம் கொண்டவராக இருக்கிறார் நமக்காக கண்ணீர் விடுபவராக இருக்கிறார் என்ற ஒரு அருமையான செய்தியை சொல்கிறது 2 Corinthians 1:3-5 வசனத்தை கேட்போமா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த அவர் இரக்கம் மிகுந்தவர் அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று அவர் ஆறுதலின் ஊற்று அவரை போற்றுவோம் அவரை போற்றுவோம் நம்மீது அவர் தாகமாக இருக்கிறார் நமக்காக காயப்பட்டவர் நமக்காக நொறுக்கப்பட்டவர் இன்றைக்கு நம்மீது இரக்கம் கொண்டவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்மீது நம்முடைய பாடுகளை பார்த்து நம்முடைய கஷ்டங்களை பார்த்து நமக்கு ஆறுதலின் ஊற்றாக இருக்கிறார் இதோ இறுதியாக ஒரு இறை வார்த்தை இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு விசுவாசத்தோடு ஆண்டவரை அணுக வேண்டும் எந்த அளவிற்கு நாம் ஒரு இறை வேண்டலை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:6-7 இறை வார்த்தையை வாசி கேட்போமா நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகளை அணுக வேண்டும் நம்மை நாமே தேற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான அற்புதமான ஒரு இறை வார்த்தை வாசியுங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் இயேசுவே நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் ஆனால் நன்றியோடு கூடிய வெறும் இறை வேண்டல் அல்ல நன்றியோடு கூடிய இறை வேண்டலை நீங்கள் ஏறெடுங்கள் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் கடவுளிடம் உங்களது விண்ணப்பங்களை நீங்கள் செலுத்துங்கள் நன்றியோடு கூடிய ஜெபங்களை ஏறெடுங்கள் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நினைத்து கவலைப்படாமல் யாருக்கிட்டையும் சென்று கம்ப்ளைண்ட் செய்யாமல் ஆண்டவருடைய இருப்பை கேள்வி கேட்காமல் நன்றி உணர்வோடு இன்னைக்கு உங்களையும் என்னையும் பாதுகாத்த இறைவன் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை ஜீவராசிகளையும் பாதுகாப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நன்றி உணர்வோடு நம்முடைய ஜபங்களை ஏறடுங்கள் இறைவேண்டல் செய்யுங்கள் ஆண்டவர் இயேசு இரக்கமுள்ளவர் என்று பார்த்தோம் ஆறுதலின் ஊற்று என்று பார்த்தோம் அப்படிப்பட்ட இரக்கத்தின் தெய்வம்
இன்றைக்கு நம் ஒவ்வொருவர் மீதும் இந்த தேசத்தின் மீதும் இரக்கம் காண்பித்து நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தருவாராக, நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தருவாராக, நம் ஒவ்வொருவருக்கும் அமைதியை தருவாராக, நம் ஒவ்வொருவருக்கும் நீடித்த சமாதானத்தை தருவாராக. மண்டியிடுவோமா? மண்டியிட்ட ஆண்டவரே, நீர் எங்களை இந்த நாளிலே தொடும் என்று சொல்வோம். இந்த நாளிலே எங்களை தொடும். நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் எல்லா விதமான வேதனைகளுக்கு உள்ளாகியிருக்கிறோம். எங்களை நீர் தொடும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம்மா. இயேசுவே, நீ தொட்டால் மட்டும் போதும், என்னுடைய உடலெல்லாம் அற்புதம் காணும். இது இந்த நாளிலும் கூட என்னுடைய உடலெல்லாம் நலிவடைந்த சூழ்நிலையில் தான் இருக்கின்றது. நான் கூட இந்த கொரோனா என்ற இந்த தொற்றுக்கு, இந்த இரண்டாவது அலைக்கு நான் பாதிக்கப்பட்டு எவ்வளவோ சொல்ல முடியாத வேதனைகளை நான் சந்தித்தேன். மருத்துவமனையில் நான் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். அதன் பிறகு இங்கே தனிமையில் நான் ஓய்வெடுத்து மருந்துகள் மாத்திரையெல்லாம் எடுத்து என்னை நானே பக்குவமாக பாதுகாத்து பராமரித்த சூழ்நிலையிலெல்லாம் எவ்வளவோ வேதனைகளை நான் சந்தித்திருக்கிறேன். இந்த நோயினுடைய தாக்கம், இந்த நோயினுடைய ஆழம் என்பது எனக்கு தெரியும். இந்த நோயினுடைய வீரியம் என்பது எனக்கு தெரியும். இந்த நோயினுடைய பரவலால் இன்றைக்கு எத்தனை மக்கள் இன்றைக்கு எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் என்பவனுடைய உச்சம் எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் நானும் இந்த இரண்டாவது அலையில் பாதிக்கப்பட்டவன் என்ற ஒரு உணர்வில். எனவே ஆண்டவரிடத்தில் நாம் அன்றாடும், இயேசுவே எங்களை தொடும், எங்களை தொடும். இந்த பாதிப்புக்கு உள்ளான அத்தனை பேரையும் தொடும், அத்தனை பேரையும் தொடும். இனிமேல் யாரும் பாதிக்காதவனும் நீ அத்தனை பேரையும் தொடும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழணும், எல்லா மக்களும் ஆரோக்கியமாக வாழணும், எல்லா மக்களும் திடமாக வாழணும், எல்லா மக்களும் நம்பிக்கையோடு வாழணும். ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நம் கண்ணீரோடு கேட்போம், இயேசுவே எங்களை தொடும், எங்களது உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொல்லுங்க, எங்கள் மனசெல்லாம் சுகமாய் மாறும் என்று சொல்லி இணைந்து பாடுவோமா? மண்டியிட்டு இந்த ஆராதனையில் நம்பிக்கையோடு பங்கெடுங்கள். உங்களுக்காக வேண்டுங்கள், உங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டுங்கள், கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக வேண்டுங்கள், தமிழ்நாட்டுக்காக வேண்டுங்கள், இந்த தேசத்திற்காக வேண்டுங்கள். பிள்ளைகளே, கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால்
வைத்தால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனம் எல்லாம் சுகமாய் மாறும். செய்வீரே ஒளியும் கேட்காத என் காதும் கூட அயராது உம் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் சுகமாயும். ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள், நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள், குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள், இதோ பார்வை இழந்தவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள், பேச இயலாதவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள், இன்னும் உடல் நோய் இன்னும் தனிமை மன நோயினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புங்கள். இயேசு நாளிலே தொடுகிறார், இயேசு நேரத்திலே தொடுகிறார். ஒப்புகிறது ஜெபிகள் பிள்ளைகளை. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உம்பதனம் காண செய்தீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உம்பதனம் காண செய்தீரே. இணைந்து பாடுவோமே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஜெபிங்கள் பிள்ளைகளே, இயேசு தொடணும், இயேசுடைய வல்லமை மிகுந்த கரங்கள் இன்றைக்கு நம்மை தொடணும். இன்னைக்கு வீடுகளில் முடங்கி போயிருக்கிற நம் ஒவ்வொருவர் மீதும் இயேசுடைய பிஞ்சு கரம், அற்புத குழந்தை இயேசுடைய வல்லமை மிகுந்த அந்த பிஞ்சு கரம் தொடும்படியாக ஜெபிங்கள் பிள்ளைகளே. செயல்கள் இல்லாமல் நம்ம தவித்துக் கொண்டிருக்க வேலையில் நாம் வியாபாரம் இழந்து தொழில் இழந்து சங்கடப்பட்டு வீடுகளில் முடங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இயேசுடைய வல்லமையான கரம் நம்மை தொடும்படியாக ஜெபிங்கள் பிள்ளைகளே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உம் கரங்கள் பற்ற செய்தீரேன். செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உம் கரங்கள் பற்ற செய்தீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனம் எல்லாம் சுகமாய் மாறும். எல்லோரும் இணைந்து இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். எங்க பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் உள்ளவங்களை தொடுங்க ஆண்டவரே,
கஷ்டத்துல வேதனை இல்ல தனிமையில அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நோயாளிகளையும் தொடுங்காண்டவரே. இந்த கொரோனா நோய்க்கு உள்ளாய் இருக்கிற எல்லா நோயாளிகளையும் ஆசீர்வதிங்கப்பா. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வீடுகளிலே முடங்கி இன்னும் இந்த நோய்க்கு உள்ளாகி மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நோய் இந்த உலகத்தை விட்டு போகணும், இந்த மனிதர்களை விட்டு போகணும். அட்டி படைக்கிற சூழ்நிலையில் இருந்து மனிதர்கள் விளக்கப்படணும். இயேசுவின் இரக்கம் மிகுந்தவர், இயேசுவின் ஆறுதல் ஊற்றாக இருக்கக்கூடியவர், இந்த சூழ்நிலையில எல்லாம் புரட்டி போடக்கூடியவரே. இந்த சூழ்நிலையில இருந்து எங்களை எல்லாரையும் மாற்றி போடுங்கப்பா. நீங்க எங்களோட தொடுங்கப்பா. உங்களது குறுக்கீடுகள் மட்டுமே எங்களுக்கு விடுதலை தருங்கப்பா. இந்த நோயிலிருந்து விடுதலை தரும் ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து விடுதலை தரும் ஆண்டவரே, இந்த சாபத்திலிருந்து விடுதலை தரும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை மீது இரக்கம் காண்பித்து இயேசுவே எங்களை தொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மீது வாசம் செய்யுங்கப்பா. எங்களை காப்பாத்துங்கப்பா. எங்க மக்களை காப்பாத்துங்கப்பா. இந்த தேசத்தை காப்பாத்துங்கப்பா. எங்கள் மீது இரக்கம் காண்பீங்க ஐயா. இயேசுவே, உடல் எல்லாம் அற்புதம் காணும். ஆராதனை 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 லோர் மீனைந்து இயேசுவேனி தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவேனி சொன்னால் சொன்னால் போதும் மனமெல்லாம் சுகமாய் மாறும் சுகமாய் மாறும். இயேசுவேனி தொட்டால் போதும் இயேசுவேனி இங்கே தொட்டால் போதும் உடல் எல்லாம் அற்புதம் காணும் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் இயேசுவே நீங்கே சொன்னா மட்டும் போதும் மனமெல்லாம் சுகமாய் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும் தொடுங்காண்டவரே தொடுங்காண்டவரே. இயேசுவே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்களை தொடுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொரு இரக்கம் காண்பித்து எங்கள் ஒவ்வொரு மீதும் இரக்கம் காண்பித்து எங்க பிள்ளைகளை தொடுங்க. எங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் தொடுங்க. நோயாளிகளை தொடுங்க. எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே. யாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ, யாரையெல்லாம் மனசுல வச்சு ஜெபிக்கிறோமோ, யாரையெல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோமோ, எல்லாரையும் இயேசுவே நீங்க தொடுங்க. இயேசுவே நீங்க தொடுங்க. எங்களை பாருங்க. உங்களது கனிவான பார்வை எங்கள் மீது படட்டும் அப்பா. இயேசுவினுடைய இரக்கத்தின் பார்வை எங்கள் மீது விழட்டும் அப்பா. எங்கள் மீது பரிவிரக்கம் கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே எங்களை தொட்டு பாருங்க. உச்சில் மீது உள்ளங்கால் வரை எங்களை தொட்டு நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்க. இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மீது இரக்கம் காண்பிப்பவரே, எங்களுக்கு ஆறுதலாய் இருப்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிருமப்பா. இந்த நோய் நலு இருந்து எங்களுக்கு விடுதலை தாருமப்பா. இந்த தேசத்தை காப்பாத்துங்க ஆண்டவரே, இந்த உலகத்தை காப்பாத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வாதமாய் இருத்தலும் இயேசுவே 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 இயேசுவே. நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம்ப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம்ப்பா. உமீது அசைக்க முடியாத நம்பிக்கையில ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஒருவரே இந்த நோய்க்கான முற்றுப்புள்ளியை வைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. நற்கருணை ஆண்டவரே, அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரமப்பா. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை. நன்றி ஐயா இயேசுவே, நன்றி ஐயா. எங்களை ஆசீர்வதித்தமைக்காய் நன்றி ஐயா. எங்களை பார்த்தமைக்காய் நன்றி ஐயா.
சுகம் தந்தமைக்காய் நன்றி ஐயா. எங்களை குணப்படுத்தியமைக்காய் நன்றி ஐயா. எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறதற்காய் நன்றி இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. மாண்பியர் கீதம் பாடுவோம். மண்டியிட்டு மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யக்கூடிய இதனாலில கூட நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை தேடி வந்திருக்கிறார். நம்முடைய உள்ளங்களை தேடி வந்திருக்கிறார். நம்மை தொட்டிருக்கிறார். நம்மை சுகப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆண்டவரை ஆராதித்து மாண்பீர் கீதம் பாடி மாட்சி விடுதுவோமா? மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம்.